கடைசி கிளாஸ் போன முறை சேர்க்கிறது வந்து மாறி செய்து கூட இடம் ஆரம்பத்தில் 3 செகண்ட் அப்போ யூடி ப்ளஸ் காஃபி டிஸ்கெட் இந்த டீ 3 போடையில் இப்போ ஆன்சர் இது போடனா நம்ம இதுதான் ஆன்சர் வேணுமா பார்த்து கொடுப்போம் இப்போ செகண்ட் பாட்டுக்கு வருவோம் பார்ப்போம். பொதுவாக ஸ்ட்ரக்சர் கேள்விகள் செய்யக்க வந்து ஒரு மேலோட்டமா அந்த ஒரு கேள்வினா அந்த பாட்டு அவ்வளோத்தையும் பாய்ச்சிட்டு செய்கிற தொடங்குற பெட்டர். என்ற சிலவோட வந்து நீங்க யோசிக்கிற விதத்துக்கும் அவங்க கேள்வி செட் பண்றா யோசிக்கிற விதம் சில வித்தியாசமா இருக்கலாம். அப்ப ஒரு ஃபுல்லா எல்லா பாட்டையும் அப்படியே மேலோட்டமா பாய்ச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. குழப்பம் வராது. பார்ப்போம். மேலே காட்டப்பட்டுள்ள நகர நுணுக்காட்டின் பகுதிகளை பேரிடுக. லேபிள் 1 ரைட்டே பார்ப்போம். இது என்ன இந்த நுணுக்கு காட்டியே நிலைக்குத்தா மைக்ரோ அட்ஜஸ்ட்மெண்ட் உரியது. அப்போ என்ன வேர்ட்டிகல் மைக்ரோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ நிலைக்குத்து நுண் சப்பமாக்கும் திருகு. அடுத்த பி இதை காட்டினபடியே இதை பி இந்த நுணுக்கு காட்டி இந்த இதை காட்டியிருந்தா ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ அப்படி ஓவரோலாக கூட அவங்க காட்டியிருக்கிறான் ரெண்டபடியாக நுணுக்கு காட்டி முக்கியம் இதை காட்டியிருந்தா இப்போ இந்த நுணுக்கு காட்டி எழுதுறையில் இது குவிய செப்பஞ்செய்யும் திருகு இந்த இது. அடுத்த சி என்ன மெக்னிஃபையிங் கிளாஸ் ஒரு பெருக்கும் வில்லை. அடுத்தது டி இந்த ஸ்க்ரூவை காட்டியிருக்கிறான். அப்போ இந்த ஸ்க்ரூ என்ன கிடையா அசையாம நிப்பாட்டுறது இருக்கு தெரியும். அடுத்த டி டி தான் சொல்லிட்டேன்னு சரி வளர்ந்தான் கேட்டேன் ஈ என்னும் கேட்டு இப்போ இதை காட்டியிருக்கேன் நான் கேட்டது வளர்ந்தேன் ஈனதுவை பார்த்தோம்னா என்ன இந்த நுணுக்கு காட்டின மேசையை வந்து கிடையா செப்பஞ்சுகிற திருகுகள்லேயே உண்டு இந்த ஈ இதில் ரெண்டு இந்த ஸ்க்ரூவும் மற்ற 3வது இன்ஜினியரை வெறும் அது வந்து நிலையான ஒரு காலாக இருக்கும். இது ரெண்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கும். பொதுவாக இந்த 3 காலில் தான் இது தாங்கி இருக்குது. 3 கால் அன்றைக்கும் எப்படிப்பட்ட தளத்தில் வச்சாலும் இது ஆடாமல் நிற்கும். மற்றபடி 4 கால் இன்னும் அப்படி வரைக்க அது சில தளத்துக்கு வந்து அங்கே ஆடுற பிரச்சனை வரும். இது என்ன இந்த தளத்திலையுமே ஆடாமல் நிற்கும் என்னுடைய 3 காலில் பொதுவாக அப்படிப்பட்ட கருவியல் இருக்கிறேன் ரைட். கருவியை பயன்படுத்த முன்னர் செய்யப்பட வேண்டிய செப்பஞ்செய்கை என்ன நுணுக்கு காட்டி மேசையின் கிடை செப்பஞ்செய்கை இதை என்று இதாலேன்னு கீழ செப்பஞ்செய்கை என்னென்னு தான் கேட்டிருக்கு. இப்போ நுணுக்காட்டி மேசைன்னு வந்து கிடை செப்பஞ்செய்கை சும்மா நுணுக்காட்டின்னு சொல்லாமல் நுணுக்காட்டி மேசை மேசவேற்றாவளின் மைக்ரோஸ்கோப் அப்படி பாவிக்கிறது பெற்ற. அடுத்த மேற்குறித்த செப்பஞ்செய்கைக்கு பயன்படுத்தும் பகுதி எது அதுக்கு தான் என்ன இ மேன் இது இது இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் இதை பார்த்து கொண்டு செய்வோம். இதில் வந்து ஒரு நீர்மட்டம் ஒன்று இருக்கும் இதில். அப்போ இதில் இருக்கிற அந்த நீர்மட்டத்தில் ஸ்பிரிட் லெவலை நாங்கள் அவதானித்து கொண்டு தான் இது ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். தச்சில் அவங்களோட கருவியில் நீர்மட்டம் இல்லையென்றால் நாங்கள் அடிஷனலாக நீர்மட்டத்தை இங்கே இதில் இதில் ஃப்ளட்டாக இருக்கிற ஒரு பகுதியில் வச்சுட்டு செட் பண்ண வேண்டி இருக்கும். அடுத்தது மாய்த்துளை குழாய் ஒன்றின் உள்விட்டம் துணிவதற்கு குழாயின் ஒரு முனையை குவியப்படுத்திய போது புறப்பட்ட வடிவம் கீழே காட்டப்பட்டுள்ளது. விட்டம் துணிவதற்காக வாசிப்பு பெறும்போது குறுக்கு கம்பியின் நிலைகளை வரைக்க இதில் பொதுவாக நாங்கள் கிடையா ஒரு கருவிடிங்கிறப்போ நிலைக்குத்தர கருவிடிங்கிறப்போ ரெண்டு சராசரி கண்டு தான் பழமையாக நாங்கள் காண்றோம். நாங்கள் ஏனெண்டா இது சில போல சரியாக வட்டமாக இல்லாமல் ஒரு ஓவல் ஷேப்பாக இருக்கலாம் அல்லது நாங்கள் எடுக்கிற ரீடிங் எங்கட பிள்ளையாக இருக்கலாம் அல்லது எப்படித்தான் இருந்தாலும் இந்த 200 அடி என்ன 0.01 மில்லிமீட்டருக்கு தான் அந்த வாசிப்பு திருத்தமானது. இப்போ இப்படிப்பட்ட காரணங்களால் ரெண்டையும் எடுத்து சராசரி கணக்கு ஒப்பீட்டு அளவில் பெற்றான பொறுமதியை பெறக்கூடியதாக இருக்கும். இப்போ பொதுவாக 4 ரீடிங் எடுக்கிற நாங்கள் இங்கே மேலோட்டமாக தான் கேட்டிருக்கிறேன். அப்போ ஏதாவது 2 பொருத்தமான 2 அப்போ கிடையண்டா கிட நிலைக்குதுன்னா நிலைக்குது கீர்னாலே சரி குழப்பம் இல்லாமல் பெறவணும்னா என்ன 1 அடியாக 2 எங்கிரி விட்டாலும் சரி.
கொஞ்சம் மறுபடியும் ரெட்டிங் கறிவிடுறேன். இதில் நான் கீழ்னா இல்லை சரிபுளியலேன்னு இருக்கேன். எல்லாம் சரியா? வெள்ள புளியா? ஏதாவது உண்டு நீங்க கீர்ன சரி ஒண்ணுதான் கீரணும். அதே மாதிரி இனி இங்க அப்ப கிட இது வாசிப்படுக்கே நான் உண்டு இந்த ரீடிங் எடுப்போம். இதனை நகர்த்தி கொண்டு வருவோம். நெஞ்ச வரையும் வெறும் வரையும் அப்ப அடுத்தது காட்டணும். இந்த வரையும் நகர்ந்திருக்கேங்க. அப்ப உண்மையா இது ரெண்டுங்கிறனாலே ஓகே காணும். என்னுடைய நாளுக்குங்கிறன பட் இது என்ன இங்க மேல வரும். இந்த இது கிட வாசிப்பில் ஒரு ரீடிங் எடுப்போம். இது இன்னொன்று கிட அளவுடையில் இன்னொரு ரீடிங். ரெண்டு வித்தியாசம் இந்த பக்கம் விட்டதை தரும். அதே மாதிரி இந்த நிலையில நிலைக்கு தலைவுடையில் இந்த வாசிப்பு எடுப்போம். இப்போ இந்த நிலைக்கு தலைவுடையில் இந்த வாசிப்பு எடுப்போம். ரெண்டு வித்தியாசம் இந்த பக்கம் விட்டதை தரும். அப்போ ரெண்டையும் கூட்டி ரெண்டாள் பிரிக்க எங்களுக்கு சராசரி விட்டம் பெறும். நிலைகளை வரைய சொல்லியிருக்கு. அப்போ சொல்லி இருக்கு ஜல்குலத்துக்கு ஏற்கனவே பிரச்சனையும் இருக்கா போ. இம்முறை மூலம் கணிக்கப்படும் விட்டம் குழாய் திருத்தமான விட்டமாக அமையாது. இப்ப இதுலயே நாங்க பொதுவா ரெண்டு மெதட் பாவிக்கிறோம். நாங்க ஒன்று போய் இப்ப பார்த்த மாதிரி நேரடியா அளக்குறது, இன்னொன்று இரச இட முறை. இந்த ரெண்டு மெதட் பாவிக்கிறோம் நாங்க. உண்மையா வந்து ஒரு மெதட் தான் பெஸ்ட், மெத்தது பிள்ளையான மெதட் இல்லை. எங்களோட தேவையை பொறுத்து குழாயின் ஒரு முனையின் விட்டம் தேவையா இருந்தா இப்ப நாங்க செய்த மெதட் தான் பெஸ்டான மெதட். குழாயின் சராசரி விட்டம் தேவையா இருந்தா இரச இட முறை சிறந்தது. சரியா? அப்ப சும்மா பொதுவா ஒரு மெதட் தான் சரியானது, மெட்ட மெதட் பிள்ளையானதுன்றது பிள்ளையான கருத்து. எங்களோட தேவையை பொறுத்து சில தேவைக்கு குழாயின் எனக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் தேவையா இருக்கும். அப்ப உண்மையா அதுக்கு வந்து சரியான மெதட் வந்து அந்த பரிசோதனை செய்து முடிச்ச பிறகு அந்த இடத்துல குழாயை உடைச்சு போட்டு இப்ப நாங்க பார்த்த மாதிரி அளக்குறதுதான் சரியான மீது. இன்னொன்று சில பெக்கைகளுக்கு தேவை குழாயின் சராசரி உள்விட்டம் தான் தேவையா இருக்கும். அப்படிப்பட்ட தேவைகளுக்கு வந்து இரச இட முறையை பயன்படுத்துறது சிறந்தது. அப்ப எங்களோட தேவையை பொறுத்து எந்த மெதட் பொருத்தமானதோ அந்த மெதட்டை பயன்படுத்துவதைய ஓவரலா வந்து இந்த மெதட் தான் சிறந்தது, இந்த மெதட் பிழையானது அப்படி இல்லை. அது எங்களோட தேவையை பொறுத்தான் அது முடிவெடுக்கப்படக்கூடிய விஷயம். இங்க குழாயின்னு பொறுத்த பொதுவா சொல்லி போட்டிருக்கிறேன். அப்ப அவை அந்த சராசரி விட்டத்தை தான் கருதினேன். ஏன் என்ன விளக்கு என்ன இது வந்து அந்த இடத்துல என்ன சராசரி விட்டம் என்றதான் தரும் கூடிய குழாயின் சராசரி விட்டத்தை தராது. ஆனா இரச விலையை பயன்படுத்திக்க என்ன நாங்க பயன்படுத்துற அவ்வளவு நிலத்துக்கையும் சராசரி விட்டம் பெறப்போகுது. அது எல்லா இடமும் பொருந்து கொண்டு பார்க்கறதுக்கு ஒன்னு என்ன செய்யலாம் இரச விலை நிலையை வந்து வேற ஒரு இடத்துல மாத்தி போட்டு நீளம் சமனாயிரம் கொண்டு செக் பண்ணி பார்த்தோம்னா ஓகே அங்கே ஓவரோலா அந்த குழாய்க்கு அந்த சராசரி விட்டத்தை பயன்படுத்தலாமான்ற முடிவுக்கு வரலாம். அடுத்தது சொல்லியிருக்கு இரச இலையை பயன்படுத்தி குழாயின் திருத்தமான உள்விட்டம் துணியப்படலாம். அப்ப இந்த பாட்டுக்கான விட இதுக்கே தந்து போட்டினோம். அடுத்த குழாயை எவ்வாறு சுத்தம் செய்வீர்கள் கேட்டிருக்கு. முதல் வந்து ஐதான காரம், பேந்து ஐதான அமிலம், பேந்து வந்து தூய நீர். இந்த மூண்டையும் ஓடர்ல பயன்படுத்த ஓடர் சொல்ல ஓடர் முக்கியம் சுத்தம் செய்த சரி. இப்போ என்ன இந்த காய வச்சு தான் நாங்கள் அடுத்த இதுக்கு தீவனம் ட்ரை பண்ணி அப்போ என்னவோ சுத்தம் செய்யறதை பற்றி தான் கேட்டுருக்கு. அப்போ முதல் இந்த மூன்று ஐதான காரம் ஐதான அமிலம் பேர்ந்து தூய நீர் இந்த ஓடரில் எழுதும். அடுத்த கேட்டிருக்கு குழாயினுடைய ரசத்தை எவ்வாறு உட்செலுத்துவீரன். சாதாரணமாக பயன்படுத்துகிற மெதட் வந்து குழாயின்ற ஒரு முனையில வந்து ஒரு ரப்பர் குழாயின் பொருத்திட்டு அப்ப அந்த ரப்பர் குழாயினைக்கு என்ன ரெண்டு பக்கமே திறந்ததோ அதன் ஒரு முனையை குழாயோட இந்த மயத்துல குழாயோட பொருத்தி இருக்கிறோம்.
மேட்டெண்ட வந்து அமர்த்தினா என்ன மடிச்சோம்னா க்ளோஸ் டெண்டா மாறிடும். வந்து இதை அப்போ மடிச்சிட்டு மடிச்சிட்டோம்னா அந்த க்ளோஸ் டெண்டா மாறிட்டு அப்போ இந்த மிச்ச இதை வந்து அமர்த்தினா அந்த ரப்பர் டியூப்புக்கு இருக்கிற வழி வந்து இந்த மைத்திர குழாய்க்குள்ள வெளியில வரப்போகுது. அப்போ மைத்திர குழாய் இந்த மெட்டெண்ட வந்து ஒரு ரசம் இருக்கிற ஒரு இதுக்குள்ள அமர்த்திட்டு இனி ரப்பர் டியூப்பை நாங்கள் அமர்த்தி பேருந்து ரிலீஸ் பண்ணிக்க என்ன ரிலீஸ் பண்ணிக்க அதுக்கு பூனை யாருக்கு ஏதோ ஒன்று வர வரும் அது என்ன இப்போ ரசத்துக்கே இருக்கு. இப்போ ரசம் அங்கே ஏறி வரப்போம். அப்போ எங்களுக்கு எவ்வளவு நீளமான ரசம் தேவையோ அது வந்து நாங்கள் எவ்வளோத்துக்கு அந்த ரப்பர் டியூப்பை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுற பண்ணுறதை பொறுத்து அந்த மெர்க்குரி த்ரெட்டண்ட லென்த் வந்து மாறும். அந்த இது வயிற்றில் கருதப்பட எழுதினா சரி. இதை தவிர நோம்பலாம் எங்களுக்கு மெல்லிய அளவு சாடிகளுக்கு தனி குறைந்த கனளவு கூடியது அதுக்கு ரசத்தை விட்டுட்டு அப்படியே மயத்தில் குழாயே அதுக்கு அமுழ்த்திட்டு இப்போ இந்த மேல்முனையை பொத்தி கொண்டு எடுத்தாலும் அது வெறும் ரசம் அந்த இது. ஆனால் பொதுவான மெதட் வந்து இந்த ரப்பர் டியூப் தான் பொதுவான மெதட். ஏண்டா இந்த மெதட்டுக்கு வந்து எங்களுக்கு மிக குறைஞ்ச அளவு ரசமே காணும் செய்கிறது. ஏண்டா மற்றபடி சிறிய அளவு சாடிக்கணிக்கு எங்களுக்கு என்ன அந்த அதுக்கு உள்ள அளவுக்கு கிணக்க ரசம் அங்கே தேவையாக இருக்கும். ஓவரோட அங்கட அந்த எதிர்பார்க்குற ரசம் இல்லை அளவுக்கும் அங்கே ரசம் அங்கே தேவையில்லை. என்னடா மைத்திரோ குழாய்க்கு அது தமிழ் தேக்கு வந்து அது ஒரு ரசத்தை ரீப்ளேஸ் பண்ணிக்க அது ரசத்தின் உயரம் தண்டவாடில் உயரும். ஆனால் என்னவோ ரப்பர் டியூப்பை யூஸ் பண்ணிக்க எங்களுக்கு என்ன கடிகார கண்ணு அடிக்க எங்களுக்கு கொஞ்சம் ரசமே காணும் பெக்டிகள் செய்து முடிக்கிறது. அப்போ ரப்பர் டியூப் மீது எழுதுறதா தான் எப்போவுமே போயிட்டேன். அடுத்தது இரச விலையின் நீளம் இல்லை மேற்குறித்த இரு முனை வாசிப்புகள் இருந்து கணிக்க என்ன இந்த இடத்துல வாசிப்பு எடுக்கணும் இந்த இடத்துல வாசிப்பு எடுக்கணும் ஒன்றுலேயும் கொண்டு கழிச்சு விட்டா சரி. இதில் வந்து பொதுவாக இதில் இந்த மேல் இன்னொரு அளவுடைய இருக்குது. இது என்ன தசம் ஆறு தசம் ஏழு தசம் எட்டு தசம் ஒன்பது பத்துன்ற மாதிரி. அதாவது இது இதில் வந்து நீங்கள் இப்போ இது என்ன 90 மில்லிமீட்டர் 90.5 91. அப்போ இந்த இதுக்கு ஓகே நார்மலாக வரும் அப்படியே இந்த 91 92 93. அப்போ இங்கே ஆ இங்கே பார்ப்பீங்க 80 79 78 79. இது வந்து 75-க்கும் 75.5க்கும் இடையிலே இருக்குது. அப்போ இது ஓகே 75+ எத்தனையாவது பொருந்ததுன்னு பார்த்து தர தைவதசன் தைவர் ஒன்று. இதில் பார்த்தோமா இருந்தால் இது வந்து இந்த தசமஞ்சு தாண்டி இருக்குது. அப்போ இது 180 இது 175 176 177 அப்போ 177 தசம் 5 பிளஸ்ன்னு நீங்கள் போட்டிங்களா இருந்தால் இங்கே வந்து இது பொருந்தது. அப்போ இந்த கீழ் இதன்படி சைபர் இப்படியே எண்ணி எத்தனை போட்டு போகணும். நீங்கள் அப்படி இல்லாமல் இந்த தசமஞ்சு விட்டு 175 176 177 பிளஸ் அண்டு போத்தீங்களா இருந்தா இந்த விஷயத்தை இல்லாமல் இதில் இப்போ பார்த்து போட்டிங்கனாலும் சரி. அதுக்காக தான் இப்படி ஒரு ரொம்ப ஒரு அளவுடையும் இருக்காது. அதாவது தசமஞ்சு இதுக்கு சேர்த்து விட்டுருக்கு இந்த இருக்க சரியா இப்படியும் பார்த்து கொள்ளலாம். அடுத்தது பகுதி எஃபில் கூறப்பட்ட முறை எப்படின்னா என்ன இப்போ இந்த ரசில முறை இன்னொரு அளவுடு அங்கே என்னென்னு கேட்டிருக்குமே அங்கே நாங்கள் காணிக்க ரசகளை என்ன நிலம் தேவை இப்போ இந்த ரசகளை இந்த துணிவு தேவை உழவு தெரிஞ்சால் தான் நாங்கள் என்ன சராசரி உள்விட்டம் அங்கே கணிக்கலாம். அப்போ இதில் அளவுடியாவது இப்போ இதுக்கு பயன்படுத்தும் கருவி என்னென்னு கேட்டு கண்டபடியே இதாகவே என்ன அந்த ரசகளை இந்த நீளம் இல்லை என்ன ஏற்கனவே இது நாங்கள் நகர்ணு கடையில் நடந்து கொண்டிருக்கலாம். அப்போ இது நீளமாக இல்லை எதிர்பார்த்த விஷயம் இதை பற்றி நீங்கள் எதிர்பார்க்கணும். அப்போ இதில் வந்து நெஞ்சாடி பாட்டு நாங்கள் பார்த்தா தான் இதுக்கு சரியான முறையை போடலாம். அப்போ இதுக்கு அவை எதிர்பார்க்குற விஷயம் என்ன ரசகளைண்ட திணிவு இதற்கு பயன்படுத்தும் கருவி. இப்போ சாதாரணமாக டிஜிட்டல் பேலன்ஸ்ன்னு சொல்லி பாவிக்கிறது அல்லது ஃபோபீம் பேலன்ஸ் உண்மையாக வந்து டிஜிட்டல் பேலன்ஸ்ன்னு போடிக்க டிஜிட்டல் பேலன்ஸ்ன்றா போல இல்லாமல் வந்து இழிவண்ணிக்க குறைஞ்ச கருவி இல்லை. அப்போ ஒரு இழிவண்ணிக்க குறைஞ்ச அல்ல இழிவண்ணிக்கு பிரேக்கெட்டுக்கு போட்டு காட்டி தசம் சைவர் ஒரு கிராமம் என்ன ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு காட்டி எழுதுறது மிக பெட்டர். எல்லா டிஜிட்டல் பேலன்ஸும் நாச்சட்டம் தராசோ இல்லை அதிலும்பாக்க திருத்தமான
அழகக்கூடிய கருவியல் இல்லை. சிலவேளை அவங்களோட வீடுகளில் சிலவேளை இருக்கும் கிச்சன் பேலன்ஸர்கள் இருக்கும். அது சிலவேளை பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிராமுக்கு திருத்தமானதாக இருக்கலாம், இல்லை சிலவேளை தசம 1 கிராமுக்கு தான் திருத்தமானதாக இருக்கலாம். அப்போ அதோட ஒப்படைக்க என்னென்ன ஆச்சரியத்தராசு பெற்றார். அப்போ சும்மா உண்மையாக பொதுவாக டிஜிட்டல் பேலன்ஸ் என்று போடுறது வந்து தொடர்ந்ததுக்கு சிலவேளை மார்க் கொடுத்து கொண்டிருப்பிட வேண்டிய இல்லை, இப்போதைக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் உண்மையாக அந்த இழிவெண்ணிக்கை குறைஞ்சது அல்லது இந்த பெருமதியை போட்டு காட்டுறது பெற்றார். ஏன்னா சிலவேளை ஒரு காலத்தில் ஸ்கீமில் சிலவேளை அதை ருச்சி விட்டுருக்கிறேன் மந்தை. அடுத்தது விட்டத்தை துணிவதற்கு தெரிந்திருக்க வேண்டிய இன்னொரு கணியம், அது என்ன? ரசகளையிட்ட நீள, அது இதுலேயே என்ன டவுலிங் மைக்ரோஸ்கோப்லேயே அது அளந்து கொள்ளலாம். இதுல யாருக்கும் பிரச்சனை இருக்கா? இதுக்குன்னு கீழே தானே கிடையாது நகர்ற தூரத்தை மட்டும் தான் அவை அழகப்போய் அப்ப இதை காட்டின அல்லது நிலைக்குத்தான அந்த தூரத்தை அழைக்கிறேன். அதுதான் அவை அங்கே எதிர்பார்க்கிறேன். கேளியில டீட்டெயிலா காட்டல தானே, அப்ப இதாக வந்து புள்ளி காண வேண்டியதுல எதிர்பார்க்கிறேன். ஓகேயா? அடுத்த விட்டந்துணிவுக்கு பயன்படுத்தும் கோவை மேற்படி கணியங்கள் சார்பாக தருங்க. அடர்த்தி வந்து துணிவுங்கள் கனளவோ. அப்போ கனளவுக்கு வந்து நாங்கள் விட்டம் அப்போ காணப்போறோம்டா நீளம் தர குறுக்குவட பரப்பு பை டி ஸ்கேட் பை ஃபோர். அந்த அடர்த்தி சமன் துணிவுங்கள் கனளவு உடைக்கு அந்த தொடர்பு வரும். அடுத்தது பார்ப்போம். இப்பரிசோதனையில் இரச இலைக்கு பதிலாக நீரிழையை பயன்படுத்தினால் இதன் நோக்கம் இரு இடர்பாடுகளை தருக, ரெண்டு பிரச்சனையை திரட்டாம். முக்கியமான பிரச்சனை வேண்டாம், ரசம் வந்து கண்ணாடியை நினைக்காது. அதாவது நாங்கள் உழவு துணிவு ரசத்தை உள்ளுக்கெடுக்கிறோமோ திருப்பி நாங்கள் அதை வெளியில கொட்டிட்டு அப்படியே உள்ளா வரும், அங்கே நினைச்சு துணிவுல குறை ஒன்றும் பெறாது. அப்போ திணிவு அளக்குறதுல எங்களுக்கு அந்த ஒப்பீட்டு அளவில் வலு குறைவும் இதுக்கு ரசத்தை பயன்படுத்திக்க. ஆனால் நீர் வந்து அங்கே என்ன கண்ணாடியை நினைக்கக்கூடியது. அப்போ நாங்கள் கருதுற அந்த நீர் நிழலண்டு கருதுறதுன்ற இவ்வளோ கனளவன் கருதுற தவிர அப்போ திணிவு அங்கே மாறுபடுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, நாங்கள் ஆளை கேட்க. அடுத்தது இன்னொரு பிரச்சனை, இந்த குறிப்பிட்ட நீளை நாங்கள் ரச நிறால் மற்ற நீர் நிறால் ரெண்டுமே கருதிக்க ஒப்பீட்டு அளவில் ரசத்தின் துணிவு அங்கே கூட வேறு மீன் ரசம் நீர்ட 1000 13600 கிலோகிராம் மீட்டர் ரசத்தின் அடர்த்தி. அப்போ கிட்டத்தட்ட 10 மடங்குக்கு மேலே அங்கே திணிவு வரப்போம். அப்போ இன்னொரு அட்வான்டேஜ், நாங்கள் அந்த திணிவு அடக்கிக்க வர்ற வலு வீதம் ரசத்துக்கு குறைய ஒப்பீட்டு அளவில் இரண்டா ஒவ்வொன்றில் வர்ற வலு வீதம் எங்களுக்கு அங்கே இறுதி முடிவில் அங்கே செல்வாக செலுத்தும். அப்போ ரசத்தின் அங்கே திணிவு அடக்கிக்க வர்ற வலு வீதமும் எங்களுக்கு நீரோட குறிப்பிட்ட நீளத்துக்கு நாங்கள் கொண்டு ஆவணிக்க ரசத்துக்கு குறைவும். அப்போ அதுவும் அட்வான்டேஜ். இதை தவிர வேறு இதுகள் பார்த்தா என்ன, எங்களுக்கு டக்குனை பார்க்க ரசம் தெரியும் மீன், அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் இல்லாத ஒரு மீடியா. ஆனால் நீர் என்ன, அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான இது. அப்போ எங்களுக்கு பார்க்க டக்குனை குவியப்படுத்தி பெக்கைகள் செய்யறதுலாம் கஷ்டம். அப்போ இதில் ஏதாவது ரெண்டு இடர்பாடை குறிப்பிட்ட அப்போ ரெண்டு போட்டால் மார்க்ஸ். குழப்பமா இருக்கும்.
லடி காட்டுமா இந்த எக்ஸ்ன்றது துணிவு அப்படி இல்லை கடைசி பாட்டுகளை பார்த்தாங்க நீளம் இன்னொரு அளவீடு இதுக்கு பயன்படுத்தும் கருவியன் என்று கேட்டு கண்டபடியா இது வந்து திணிவு இன்னொரு கடியம் நீளம் அப்ப இதுமையா திணிவு இது நீளம் எக்ஸ் ஒய் என்ன இதுல இந்த இல்லன்னு ஒரு குறியீடு குழப்பமா கிடக்க என்ன அடர்த்தியன்னு சொல்லியிருக்கேன் வை ஓகே ஓகே இங்க இல்லண்டா இது இங்க பயன்படுத்தி இருக்கிறேன் ஓகே ஓகே நீள மேல் அப்ப குற்றத்தை தெரிந்திருக்க வேண்டிய வேறொரு பணிதான் ஓகே அடர்த்தி ஓகே ரைட் ரைட் இங்க இது இல்லைன்னு சொல்லி இங்க பாவிச்சிருக்கிறேன் அப்ப தெரிந்திருக்க வேண்டிய இன்னொரு கணியம் இது அடர்த்தி இது வந்து இப்ப நாங்க போய் இங்க எழுதுவோம் நான் அடர்த்தி சமன் துணிவுங்களுக்கு என்ன அளவு வேண்டதுல நான் போடுறேன் அப்ப அடர்த்திக்கு பயன்படுத்த கணியம் வாய் துணிவுங்களுக்கு என்ன அளவு துணிவுக்கு பயன்படுத்துற கணியம் எக்ஸ் என்ன அளவு இது ஒரு உருள வடிவம் அது இந்த விட்டம் டி என்ற குறுக்கோட்டு பரப்பு பை இன்டு டி ஸ்கேர்ட் பை ஃபோர் தர நீளம் நீளம் அதுல எல்லே தந்திருக்கிறேன் இப்ப டிஏ எழுவாயம் மாத்தோம்னாங்க முதற்கட்டம் டி வெக்கத்தை எழுவாயாக்குவோம் அப்ப இந்த டி வெக்கத்தை இஞ்சால கொண்டு போடுறேன் இதுல கீழே இருக்கிற நாலு மேல வரப்போகுது அப்ப நாலு எக்ஸ் கீழே ஏற்கனவே ஒரு பை இருக்குது இந்த பை வரப்போகுது எல் வரப்போகுது பை பை இன்டு எல் இது என்ன டி வெக்கமெண்ட் வரப்போகுது அப்ப டி எடுத்த என்ன ரூட்டுக்க ஆய்வு கூடம் ஒன்றில் பயன்படுத்தப்படும் கூடமானி ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது இது என்ன ஒரு திருகாணி வகை கருவியில இது ஒன்று பொதுவா ஸ்கூல் லெவல்ல திருகாணி வகை கருவி ஒன்று இது கூடமானி மெட்டது மைக்ரோஸ்க்ரூ கேஜ் மீட்டர் இது ரெண்டும் திருகாணி வகை கருவியில இப்படி ஒரு ஒரு நாட்டில் ஒரு ஸ்க்ரூ ஆணி ஒன்று மூவ்ன்ற மாதிரியான கன்செப்டில் வேலை செய்யுங்கள் மற்றது வேர்னியர் வகை கருவியல் அப்போ இந்த ரெண்டு வகை கருவியல் லெப்பில் பயன்படுத்தினாங்க இல்லை திருகாணி வகையை ரெண்டு வளமையாக லெப்பில் பயன்படுத்தினாங்க ரைட் இக்கோளமானியானது 50 படத்துக்கு இருக்கும் ஒரு குழப்பம் இது இந்த படத்தில் 50 தாண்டி 100 போகுது இல்லை 50 சொல்லிக்கிறேன் சரி பார்ப்போம் அடுத்த முதலாவது பாட்டு இருக்கு குறியீடு உங்களுக்கு பேப்பர் பிரிண்ட் பண்ணின பேப்பர்ல இந்த நம்பர் கிளியரா தெரிஞ்சதோ இதுல இருந்தது சரி அப்ப இதுல இருக்கிறபடி தான் பார்த்துடுவோம் சரி இதை பார்ப்போம் இந்த படத்துல உண்மையா 100 குறிய படம் போட்டு கிடக்கு இதுல 50 வந்திருக்கு ரைட் முதலாவது பார்ப்போம் குறியீடு துறமண்டா என்னன்னு கேட்டிருக்கு அப்ப உண்மையா குறியீடு துறமண்டா என்ன இதுல வர்ற அடுத்தடுத்த
குறிகளுக்கு இடப்பட்ட தூரம் பொதுவாக சொன்னா ஒரு முழு சுழற்சியை திருப்பும் போது அச்சு வழியே நகர்ற தூரம் தான் குறியிட தூரம். சரி, ஒரு ஃபுல் ரவுண்டை நாங்கள் சுத்தேக்க அச்சு வழியே எவ்வளவு தூரம் நகருதோ அதுதான் குறியிட தூரம். பொதுவாக கருவியல்ல குறியிட தூரமும் இந்த நேர்கோட்ட அளவுடைய ஒரு பிரிவும் சம நேரம் இருக்கும். மாறின சில இடங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டதால பொதுவாக வந்து இந்த நேர்கோட்ட அளவுடைய ஒரு பிரிவு அதாவது நேர்கோட்ட அளவுடைய நெல்லி வண்ணிக்கையும் இங்க குறியிட தூரமும் சமனாதன் இருக்கிற இணையமா கருவியல்ல. அடுத்தது சொல்லியிருக்கு, இக்கருவியில் இழிவெண்ணிக்கையை கணிக்க அது என்ன ஒரு ஃபுல் ரவுண்ட் சுத்தேக்கு என்ன குறியிட தூரம் அளவு தூரம் மூவ் பண்ணுது, அதாவது ஒரு மில்லிமீட்டர் மூவ் பண்ணுது. அப்போ உண்டுங்கள் 50 போட்டா அதாவது இந்த தந்ததன்படி பார்த்தா உண்டுங்கள் 50, படத்தின்படி பார்த்தா உண்டுங்கள் 100. ஸ்கீம்ல இல்லத்தை போட்டுக்கணும்னு பார்ப்போம். ஸ்கீம்ல இதே தசமஞ்சின்னு எடுத்திருக்கணும் உண்மையா அப்படி கருவியல் பாவனையிலே இல்லையா அந்த இது பெக்கிகள் செய்ய ஜோதி பாருங்க. அது நோமுலா நாங்க அச்சு வேற ஆடிக்கொண்டு நிற்கும் டைட்டா இருந்தா எங்களுக்கு இதுல வாசிப்படுத்துற கஷ்டம். அப்ப இதே வேற கொஞ்சம் ஆடிக்கொண்டிருக்கும் அது வரை இதுக்க ஒரு பிரிவுக்கு 2 ரவுண்ட் சுத்தன்னைக்கு நாங்க இதுல நிக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாது. அதால வந்து பொதுவா வந்து இது புரியிட தூரம் அளவே தான் இங்க வந்து ஒரு பிரிவு இருக்கிற மாதிரியான கருவிகள் தான் நடைமுறையில பயன்படுத்துறது. இதை வந்து அரியன் எடுத்துக்கொண்டு செய்திருக்கிறேன். ஆனா பொதுவா அப்படி இல்லைன்னா நோம்பலா கருவி இல்லை. அடுத்தது சொல்லியிருக்கு, கோலமானி பரிசோதனைகளுக்கு பயன்படுத்தும் போது சமதள கண்ணாடி தட்டின் மீது வைத்து செப்பன் செய்து வாசிப்பு புறப்படுவது, ஏன் தலவாடி மீது வைத்து செப்பன் செய்வதில்லை. இதுல பார்த்தோமே இந்த நாங்க செய்யக்க இந்த நடு திரு வந்து சென்டர் ஸ்க்ரூ வந்து இந்த மேற்பரப்பை முட்டிட்டேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பொதுவா பயன்படுத்துற மெதட் வந்து இந்த முனைவும் இந்த டிப்பும் அதுண்ட பிம்பமும் மட்டுமட்ட பொருந்துற இந்த கூறும் அதுண்ட பிம்பமும் மட்டுமட்டா பொருந்துற நிலையில நாங்க திருப்புறதை நிப்பாற்றாதான் வளமையா நாங்க பயன்படுத்துற மெதட். அது ஏழா கட்டத்துல மட்டும்தான் இன்னொன்று இந்த திருவாணியோட சேர்ந்து இந்த முழு கருவியும் சேர்ந்து சுத்துற இதை நாங்க பயன்படுத்துறது. ஆனா அந்த மெதட்டை நாங்க இயன்றவரை தவிர்த்து கொள்றோம். நாங்க அதுல வளக்கூடபடியா அப்ப இயன்றவரை அங்க பிம்பம் இந்த முனைவும் அதுண்ட பிம்பமும் பொருந்துற நிலைக்கு செட் பண்றதான் வளமையான மெதட். அப்ப நாங்க தளவாடியை பயன்படுத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கா, அங்க வந்து தெரி மேற்பரப்பு வந்து மேல் முகம் இல்லை, இந்த கீழேதானே முலாம்பூசி இருக்கு. அப்ப இங்க வந்து இது முட்டை போகுது, ஆனா இங்க தெரி மேற்பரப்பு கீழே அப்ப சராசரியா முறிவெல்லாம் பாக்கேக்க இன்னொரு இடைக்க வரப்போகுது அந்த தெரி மேற்பரப்பு. அப்ப எங்களுக்கு இந்த மட்டுமட்டும் முற்றுற நிலைன்றதுக்கு அது பொருத்தம் இல்லை. அதாவது செகண்டரி இமேஜ் நாங்க பாக்கணும், ஆனா இந்த பிரைமரி இமேஜ் எல்லாரும் கிளியரா இருக்கீங்க, செகண்டரி இமேஜை நாங்க அவதானிக்கிறேன் ஒரு கஷ்டமான விஷயம். ஆனா அதுல பார்க்க ஒரு கண்ணாடி குத்தியோ அதுல நினைக்க அங்கே எங்களுக்கு இப்படி முலாம் பூசின பிரச்சனையே இல்லை. அப்ப அப்ப வந்து நாங்க இந்த மேல் மேற்பிறப்புலயே பகுதியா கொஞ்சம் முறிஞ்சு உள்ளுக்கு போயிடும், கொஞ்சம் தெரிச்சு வர போதும். அப்ப பகுதியா தெரிச்சு வர்றதுல நாங்க பிம்பத்தை அவதானிக்க போறோம். அப்ப அதாவது அவதானிச்சு பொருந்த பண்றது ஈஸி என்னபடியா நாங்கள் பொதுவா ஒரு கண்ணாடி குட்டியை தான் பொதுவா விரும்பி பாவிக்கிற நாங்களுடைய தளவாடியை பயன்படுத்துறோம். குட்டியா இருக்கு, நீ பிரச்சனை இருக்க இதுல திருவாணியின் நடுத்திருகின் முனைவும் அதன் பிம்பமும் மட்டுமட்டாக பொருந்த நிலையிலேயே வாசிப்பு புறப்பட வேண்டும். ஆனால் தளவாடியை பயன்படுத்தும் போது தெரி மேற்பிறப்பு மேல் மேற்பிறப்பு கீழே காணப்படுவதால் பொருத்தமேற்றது. அப்ப எந்த கருத்து பின்னாடி நீங்க தெரியும் அதாவது உங்களோட வசனத்துக்கு எங்களுக்கு தேவை இங்க வர்ற இந்த மேற்பிறப்பால வர்ற பிம்பமும் பொருளும் தான் பொருந்துறது தேவை. ஆனா தளவாடியை பயன்படுத்த அங்க தெரிமையற்ற கீழே வருது. அப்ப அது அந்த பிரச்சனை வரக்கூடிய அந்த சொல்லுவாள் இருந்தா சரியா இருக்கு, வசனம் கோர்வையா இருந்தா சரி சரியா. ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்து இக்கோளமானி 3 கரைக்கால்கள் இருப்பதன் நோக்கத்தினை தெளிவாக கூறுவோம். என்ன எந்த மேற்பரப்பிலும் சமநிலையில் இருக்கும் எப்படிப்பட்ட மேற்பரப்பா இருந்தார்
மூன்று கால எண்ணெய்க்கு அது இந்த தளத்திலையும் சமநிலையில இருக்கக்கூடிய பந்த கருத்துக்கட வெளியிருக்கிற. சரி, அடுத்த சொல்லியிருக்கு, இக்கோளமானியை பயன்படுத்தி தள குவிவெளி ஒன்றில் வளைவினாரை துணியப்படுகின்றது. ஏ மூன்றில் குறிப்பிட்டவார் என நினைக்கிற கண்ணாடியில் வச்சு வாசிப்பு நினைக்கிறவன் வாசிப்பு புறப்பட்ட பின்னர் வில்லையின் வளை பரப்பு மீது வைக்கப்படுகின்றது. மெட்ரிய அளவுட்டினை பொறுவதற்கு நீர் செப்பஞ்செய்யும் செப்பஞ்செய்களை விரிவாக எழுதுக. அதுல வைக்கப்படுதுன்னு சொல்லபடியா உண்மையா வந்து சென்ற ஸ்க்ரூவை உயர்த்துறது தேவையில்லை. ஏன்னா அப்படி இல்லாட்டி அது உயர்த்த வேண்டி இருக்கு. மீன் முதற்கடியா இருந்தது இப்ப இப்படி குவி பண்ணிக்க என்ன இப்படி வளைவும் அப்ப மீனதுக்கு உயர்த்த வேண்டி இருக்கும். அப்ப இங்க வைக்கப்படுகிறன்ற வசனம் முடிச்சபடியே அந்த விஷயம் எழுத தேவையில்லை. மறுபடி இந்த வைக்கப்படுகிறான சொற்பிடம் இல்லாம தனியா அந்த ரீடிங் என்னென்னு எடுக்கணும்னா சென்டர் ஸ்கூல் உயர்த்தோடும் வைக்கோடும் பெருந்தின திருகாணியின் நுனி நுனியும் அதனது பிம்பமும் மட்டுமட்டாக பொருந்தும் வரை திருகாணியை கீழ் நோக்கி நகர்த்த வேண்டும். பெருந்தின் அவ்வாறு பொருந்திய நிலையில் வாசிப்பு எடுக்கணும். இதுதான் முறை. சரி, இதுல ஸ்கீம் என்ன போட்டுக்கணும்னு பார்ப்போம். முதலாவது பாட்டு அப்படின்ற இது பாவச்சிருக்கேன்னா ஆனா அங்க வசனத்துக்கு அங்க வைக்கப்படுதுன்னு சொன்னபடியே அந்த திருத்திக்க பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த இது என்னடா அதுக்கு மேல தந்துட்டேன். மிச்சம் இருக்கு இந்த இந்த முதல் ஒரு பாட்டு அதுல எடுத்து கேள்வி வசன தொடக்கம் இதால சிக்கல் அவ்வளவுதான். அடுத்தது மேற்குறித்த செப்பஞ்சைக்கு பின்னர் நீரெடுக்கும் வாசிப்பு யாது என்ன உண்மையா அந்த நிலையில ரீடிங் அப்ப எப்படி இதை கேட்டபடியா என்ன வட்ட அளவுடைக்கு சற்று கீழ் இருக்கும் நீர்கொட்ட அளவுடைய பொறுமதி மற்ற என்ன பொருந்துற வட்ட அளவுடைய பிடிவு ரெண்டையும் பற்றி விட்டு வாசிப்பு எடுக்கப்படும். மற்றபடி என்ன செப்பஞ்சைக்கு பின்னர் நீரெடுக்கும் வாசிப்பு என்ன அந்த நிலையில ரீடிங் தான் பிரிச்சு கேட்டபடியா அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்ப்போம், இவ்விரு வாசிப்புகளுக்கு மேலதிகமாக இரு கரைக்கால்களுக்கு இடையிலான தூரத்தை ஆறுதல் வேண்டும். இதனை அளவிட பயன்படுத்தும் கருவி ஜாது. பழமை என்ன செய்யறாங்க, ஏதாவது பேப்பர்ல வந்து ப்ரெஸ் பண்ணி போட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையிலான தூரத்தை வந்து சாதாரண மீட்டர் ஸ்கீலால அளக்குறோம் நாங்க. அப்ப இது ஒரு முறை. அந்த அப்படி அந்த மீதட்டுக்காலினா பயன்படுத்தும் கருவி வந்து மீட்டர் கோல். செயல்முறை வந்து என்ன, அதாவது பேப்பர்ல ப்ரெஸ் பண்றோம்னு எழுதணும், எழுதி போட்டு மேலே மூன்று அங்க கால் ப்ரெஸ் பண்ணப்பட்டிருக்கும். அப்ப மூன்று பாயிண்ட் ஒவ்வொரு ரெண்டுக்கு முறையிலான தூரத்தை அளந்து போட்டு சராசரியை காணும் ரெண்ட முறையில எழுதுவோம். அப்படி இல்லாட்டி இதுக்கு என்னன்னாங்க, வெனியர் அடுக்குமானி பயன்படுத்த ஒரு முறை இருக்குது. வெனியர் அடுக்குமானி பயன்படுத்திக்க காலங்க அகலமா இல்ல வரப்போகுது. அப்ப வெளி இதையும் எடுக்கணும் உள் இதையும் எடுக்கணும் எடுத்து போட்டு சராசரிய காணணும்னாங்க. நிலத்தையும் வளர்க்கணும் இதையும் வளர்க்கணும் பேர்ந்து சராசரி காணும். அப்ப நீங்க என்ன மெதட் எழுதுறீங்களோ அதுக்கு பொருத்தமான கருவியை இங்கே எழுதி இருக்கணும். சாதாரணமா மீட்டர் ஸ்கீல அளக்கிற மெதட்டை தான் நோம்பல நாங்க பயன்படுத்துறோம். வெணி அடக்கிமானி பெஸ்தான், ஆனா நீங்க லேப்ல ஹேண்டில் பண்ண விளங்கி இருக்கு. சிலவுல வந்து சரியா இந்த நுனியில வச்சு நாங்க வேணி அடிக்க மணியில வளர்க்கல, இங்க மேலதான் நடக்கலாம். ஆனா இந்த காலை அவைய வந்து இந்த கருவியில பூட்டைக்கு வந்து சரியா இந்த தளத்துக்கு வெப்பண்ணிக்குள்ள ஃபிட் பண்ண இல்லையண்டா இது கொஞ்சம் சரிஞ்சு நிக்க போகுது. சரிஞ்சு நிக்க வந்து என்ன நாங்க வேணி அடிக்குமானிய இந்த கீழ் நுனியில இல்லாம மேல வச்சு அளக்க போறோம். அப்ப மேல ஒரு சராசரி அளக்குறதும் இந்த ரெண்டு டிப்புக்கு இடையிலான தூரம் சில விட கிடைக்கும். அப்ப அதால பொதுவா நாங்க மீட்டர் ஸ்கீரால அளக்குறதான் வளமையானது. ஏன்னா சரியா அந்த ரெண்டு போயிட்டு கிடப்பட்ட தூரம் நேரடியா அங்கவே இருக்குது. சரியா மற்றபடி வேணி அடிக்கு மாதிரி பார்த்தா மேலோட்டமா அது இழிவணிக்க குறைஞ்சது என்ன திருத்தமானதுன்றதான் இருந்தேன். ஆனா இங்க அவைய இது செய்யப்பட விட்டு இருந்தான். இந்த சில விட சில கருவிகள் பாத்தீங்கன்னா அப்படி சரியா நிலைக்கு ஏதாவது இந்த தளத்துக்கு செங்குத்தா இருக்காரு. அங்க கண்ணளவாக்கவே ஓரளவுக்கு அங்க சாய்வு தெரியற மாதிரி சில கருவிகள் இருக்குது அந்த இது. அப்ப அப்படிப்பட்ட கருவிகளுக்கு நாங்க வேணி அடிக்குமானியை பயன்படுத்துறது வந்து ஒரு சிறந்த
முறையில் இங்கே சரியான பேப்பணிகள் இருக்குது என்றால் பெஸ்ட்டாக இருக்கும் வேணி இருக்குமானி. ஆனால் இங்கேயே வேறு பிள்ளைகள் இருக்குமா இருந்தால் அதுக்கு வந்து நேரடியாக இந்த ரெண்டு டிப்புக்கு இடையிலான தூரத்தை ப்ரெஸ் பண்ணி போட்டு அளக்கிறதா தான் நம்ம போட்டு அளவில் பெட்டர். அடுத்தது கோணமானியின் பிறந்த பயன்பாட்டுக்கு பின்னர் கரகாலம் பாவித்த பின்னர் புறப்படும் வாசிப்புகளை சில சந்தர்ப்பங்களில் அவ்வளவு செம்மையாக அமையாதிருப்பதற்கான காரணம் உண்மையாக ஒரு 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 மேற்பரப்பில் இன்னொன்று அசைஞ்சு கொண்டு இருக்கன்னைக்கு அங்கே என்ன உராய்வுகள் அங்கே தாக்க போகுது. அப்போ உண்மையாக அங்கே நாங்கள் சரியாக லுப்ரிகேஷன் ஆயில்ஸுகள் அங்கே விட்டு அதாவது பழமையாக இப்போ புரியல தையல் மிஷினுக்கு உள்ள சிங்கர் ஆயில் அப்படி ஆயில்கள் வந்து விட்டு பயன்படுத்திக்க இங்கே இதில் இங்கே இதுக்கு தானே என்ன அங்கே நட் அண்ட் போல்ட் மாதிரியான ஒரு அமைப்பு இதுக்கு இருக்க போகுது. அப்போ இதில் கோயில் வட்டு பயன்படுத்திக்க எங்களுக்கு ஒரு நீண்ட கால பயன்படுத்திக்க அது சரியான நிலையில் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை அன்னைக்கு இன்னும் இருக்க தெய்வுகள் வரைக்க பிரச்சனை என்ன வரப்போகுதுண்டா இந்த அமைப்பு வந்து நான் இந்த புரி அந்த விஷயத்தான் பெருசாக சொல்லியிருக்கேன்னா இந்த வழி இதில் நட் அண்ட் போல்ட் மாதிரி யோசிக்கோங்க அந்த நட்டில் வந்து இருக்கிற கேப்புக்குள்ள இந்த சென்டர் ஸ்க்ரூ வந்து இப்படி முட்டிக்கொண்டு இருக்க போகுது. தேய தேய நடக்க போகுது தேயக்க இன்னும் கீழே கீழே இறங்க போகுது. ரெண்டா பிரச்சனை என்னண்டா இப்ப இதுல சரியா இந்த வட்டளவடியின சீரோ இந்த நீர் வட்டளவடியின சீரோட வெப்பம் அப்படியே நேரம் பொருந்திருந்தாலும் வெப்பம் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் நீண்ட காலம் பயன்படுத்த இது கீழே இறங்க போகட்டா இதுல சரியா இந்த சீரோ இதுக்கு நேர வரைக்கும் இந்த சீரோவுக்கு கொஞ்சம் கீழே நிக்கிற மாதிரி வரப்போகுது. ரெண்டாவதால என்ன பிரச்சனை வரப்போகுது எங்களுக்கு சில வேட அப்ப சொட்டு கீழே இருக்கிற மாதிரி வருது அன்னைக்கு நீண்ட காலம் பயன்படுத்த சொட்டு கீழே இறங்க போகுது. அப்போ உண்மையா இதுக்கு ஒரு சொட்டு மேலதான் நிக்க வேண்டியது எனக்கு இப்ப பயன்பாட்டால் அது கீழே இறங்கி கீழே வரைக்க நான் என்ன இந்த ரீடிங் பிளஸ் அண்டு போட வேண்டியது நான் என்ன இது பிளஸ் அண்டு போட்டு எழுத போறேன். அப்ப எனக்கு சில ரீடிங்கள் எடுக்க அதாலே ஒரு வலு வரும் அந்த இது சரியா அதாவது இங்கே இது தேரத்தால வர்ற பிரச்சனை ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரச்சனை யோசிக்கிறாக்க சில உடனே உடனே கஷ்டமா இருக்கு.